பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எசையா தீர்க்கதரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் 43 இறை வார்த்தை 19. இதோ புது செயல் ஒன்றை நான் செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றிவிட்டது, நீ அதை கூர்ந்து கவனிக்கவில்லையா? பாலை நிலத்தில் நான் பாதை ஒன்று அமைப்பேன், பால்வெளியில் நீரோடைகளை தோன்ற செய்வேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த அருமையான இந்த இளங்காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கின்றோம். அதிகாலையிலே உமது திருமுகத்தை பார்க்க எங்களுக்கு உதவி செய்திருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா. எங்களுடைய வாழ்நாட்களிலே மீண்டுமாய் ஒரு நாளை கூட்டி கொடுத்து எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டு இருப்பதற்காக உமை துதிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு நாளும் உமது வார்த்தைகளினால் எங்களை பலனடைய செய்து, உமது வார்த்தையின்படி நடக்க, உமது வார்த்தையின்படி ஜெபிக்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்க கூடிய அன்பு நேசரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தந்தையே, உண்ண உணவும் உருக்க உடுக்க உடையும் தங்க இடமும் கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஒவ்வொரு நாளும் தகப்பனை சோர்வுறக்கூடிய நேரத்திலே எங்களை தேடி வந்து எங்களை தேற்றக்கூடிய தெய்வமாய் நீர் இருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய கண்ணீரை நீர் காண்கின்றீர். எங்களை தேடி வந்து எங்களோடு கூட இருந்து எங்களை தேற்றி அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து கொண்டு இருக்கின்றீர். புது செயல்களை எங்களுடைய வாழ்க்கையில் நிகழ்த்தி கொண்டு இருக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா. நேற்றைய பொழுதும் இந்த நாளிலும் யார் யாரெல்லாம் பாபத்தில் விழுந்து கிடக்கிறார்களோ அவர்களுக்காக ஜெபிக்கிறேன் சுவாமி. அவர்களை அவர்களுக்கு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்து பாவ பிடிகளில் இருந்து வெளியிலே வந்து உண்மையுள்ள ஒரு பிள்ளைகளாய் நடக்கக்கூடிய பலத்தை அவர்களுக்கு தந்திட வேண்டுமாய் உமை நோக்கி ஜெபிக்கின்றேன். யார் யாரெல்லாம், ஐயோ என்னுடைய வாழ்க்கை ஒரு பாலை நிலத்தை போல் இருக்கின்றதே, நான் எங்கு கடந்து செல்வேன், என்னுடைய வாழ்க்கை முழுவதும் இருளடைந்து இருக்கின்றதே, குடும்பத்தில் எதை செய்தாலும் தரித்திரமாய் இருக்கின்றதே, சாப கட்டுகளோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே என்கின்ற எண்ணத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். உமது பரிசுத்த ரத்தம் அவர்கள் மீது ஊற்றப்பட்டு, அவர்கள் தங்கி இருக்கக்கூடிய இடத்தின் மீது ஊற்றப்பட்டு, அவர்கள் உமது பிள்ளைகளாய் தொடர்ந்து உமை நோக்கி ஜெபித்து வழிநடக்கக்கூடியவர்களாய் மாற வேண்டுமாய் உமை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. ஏனென்றால் நீர் சொல்லியிருக்கின்றீர், இஸ்ரவேலுக்கு எதிராக எந்த ஒரு சாபமும் இல்லை என்றும். ஆம் தகப்பனே, உமது பிள்ளைகளாகிய எங்கள் மீது யாராவது சாபமிட்டாலும் அவர்கள் வீணாக அலைந்து திரியக்கூடிய அடைக்கலாம் குறியை போல் இருப்பார்கள் என்று உமது வார்த்தையின் வழியாக சொல்லியிருக்கின்றீர். அதன்படி எங்களை நீர் வழி நடத்தும் அப்பா. தகப்பனே, பாலை நிலத்தில் எங்களுக்கு பாதை ஒன்றை அமைத்து தர வேண்டுமாய் உமை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. எங்களுடைய வாழ்க்கை பாலடைந்து கிடக்கின்றது சுவாமி. எங்களை அந்த பாலடைந்து கிடக்கக்கூடிய இடத்தில் இருந்து நீரோடைகளை தோன்ற செய்து ஆண்டவரே, செழிப்போடு வாழக்கூடிய ஆற்றலையும் வல்லமையும் இந்த நாளிலே இந்த நேரத்திலே நீர் தர வேண்டுமாய் உமை நோக்கி ஜெபிக்கின்றேன். ஆண்டவரே, உம்மை வருத்தக்கூடிய வழிகளில் நாங்கள் நடந்திருந்தாலும், உமது பெயரை நாங்கள் தவறாக பயன்படுத்தி இருந்தாலும், உம்முடைய பெயருக்கு களங்கம் வரும்படி நடந்து இருந்தாலும், ஆண்டவரே உம்மை காயப்படுத்தியிருந்தாலும், நீர் எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டுமாய் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியின் கொடைகளையும் மரங்களையும் எங்களுக்கு கொடுப்பீராக. பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு ஜெபிக்கக்கூடிய ஆற்றலை எங்களுக்கு தந்திட வேண்டுமாய் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. ஏனென்றால் நீரே ஒளியாய் இருக்கின்றீர். யாக்கோபு புத்தகம் 1:17 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, நல்ல கொடைகள் அனைத்தும் நிறைவான வரமெல்லாம் ஒளியின் பிறப்பிடமான விண்ணக தந்தையிடம் இருந்தே வருகின்றன என்று. ஆம் தகப்பனே, விண்ணக தந்தையிடம் இருந்தே நீர் எங்களுக்கு எல்லாவற்றையும் பெற்று தருகின்றீர். ஏனென்றால் விண்ணக தந்தையின் வலப்புறத்தில் அமர்ந்து ஆண்டவரே எங்களுடைய செயல்களை பொறுத்து கொண்டு இடைவிடாமல் தந்தையிடம் பரிந்து பேசிக் கொண்டு இருக்கின்றீரே. ஆண்டவரே, நல்ல கொடைகளை எங்களுக்கு கொடுத்து நிறைவான வரங்களால் நிரப்பி இருளில் இருக்கிறவர்கள் ஒளிக்குள் கடந்து வரக்கூடியவர்களாய் மாறிட வேண்டுமாயும், உமது அருளால் நீர் நிறைவேற்ற வேண்டுமாயும்
உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி. தகப்பனே, சோர்ந்து போய் உடைந்து போய் இருக்கக்கூடிய உள்ளத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன். மன காயங்களோடு இருக்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன். மன குழப்பத்தோடு இருக்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன். அவர்கள் ஒவ்வொருவரையும் சந்தித்து அவர்களை இந்த குழப்பத்தில் இருந்து நீர் வெளியிலே கொண்டு வர வேண்டுமாய் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. எசையா தீர்க்கதரிசி புத்தகம் 49:15-16 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றேன், எனது உள்ளம் கையில் நான் உங்களை பொறித்து வைத்திருக்கிறேன் என்று. ஆம் தகப்பனே, எங்களை முகமுகமாய் நீர் பார்த்து கொண்டு இருக்கின்றீர். எங்களுடைய உள்ளத்தை ஆய்ந்து அறிந்து கொண்டு இருக்கின்றீர். ஒவ்வொரு நாளும் எங்களை பார்த்து என் மகனே மகளே நான் இருக்கின்றேன், நீ பயப்பட வேண்டாம் என்று சொல்லக்கூடிய தெய்வமாய் எங்களோடு இருக்கின்றீர். ஆண்டவரே, அநேக முறை நாங்கள் இறைப்பற்று அற்றவர்களாய் இருக்கின்றோம், நேர்மையற்றவர்களாய் வாழ்ந்து இருக்கின்றோம், கையூட்டு வாங்கியிருக்கின்றோம், கையூட்டு கொடுத்து இருக்கின்றோம், திருடி இருக்கின்றோம், களவு செய்து இருக்கின்றோம், மற்றவர்களை ஏமாற்றி இருக்கின்றோம். இந்த நாளில் இருந்து ஆண்டவரே, இதே போல் தவறை செய்யாதபடி நல்லதொரு பிள்ளையாய் நடக்கக்கூடிய ஆற்றலையும் வல்லமையும் எங்களுக்கு தர வேண்டுமாய்மை நோக்கி மன்றாடுகிறோம் சுவாமி. 2 பேதுரு 2:9 சொல்லப்பட்டு இருக்கின்றதே, இறைப்பற்று உள்ளவர்களை சோதனையில் இருந்து விடுவிக்கவும் நேர்மையற்றவர்களை தண்டனைக்கு உள்ளாக்கி இறுதி தீர்ப்பு நாள் வரை வைத்திருக்கவும் ஆண்டவருக்கு தெரியும் என்று. ஆம் தகப்பனே, எங்களுக்கு எதிராய் செயல்படக்கூடியவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன், எங்களை அவமானப்படுத்துகிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன், எங்களுடைய பெயர்களை கெடுக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன், எங்களை ஏமாற்றியவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். தகப்பனே, அவர்களை நீர் சந்தித்து அவர்களுக்கு மனமாற்றம் கொடுத்து இறுதி நாட்களில் அவர்களும் தண்டனை பெற்றுவிடாதபடி ஆண்டவரே, உண்மையோ உண்மையோடு நடக்கக்கூடிய வல்லமையும் பலத்தையும் ஆற்றலையும் கிருபையும் நீர் கொடுத்திட வேண்டுமாய்மை நோக்கி மன்றாடுகிறேன் சுவாமி. தகப்பனே, நாங்களும் எந்த சூழ்நிலையிலும் இறுதி தீர்ப்பு நாளிலே தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக்கப்பட்டு விடாதபடி ஆண்டவரே, உம்மோடு ஆட்சி செய்ய வரக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் நாங்களும் மாற வேண்டும் சுவாமி. அதற்காக உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். இந்த அருமையான காலை பொழுதிலே அதிகாலையில் எழுந்து என்னோடு இணைந்தும் உமது கல்வாரி சிலுவையை நோய் உற்று நோக்கி ஜெபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆண்டவரே, உம்முடைய பிறந்த நாளை கொண்டாட காத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். எல்லோரையும் ஆசீர்வதிப்பீராக. எல்லோரையும் நீர் நேசிக்கக்கூடிய கடவுள் அல்லவா, எங்கள் மீது பரிவு கொள்ளக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றேன். தகப்பனே, எங்களுக்கு ஆற்றலை கொடுத்து உமது அன்பு பிள்ளைகளாகவும் ஆண்டவரே உமக்கு உகந்த நண்பர்களாகவும் மாறிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி. அநேக முறை என்னுடைய வாழ்க்கை மாற வழி உண்டா, நான் இந்த உலகத்தில் எப்படி வாழ்வேன் என்கின்ற எண்ணத்தோடு வழி தெரியாமல் இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். அவர்களையும் சந்திப்பீராக. ஒவ்வொருவரையும் அற்புதமாய் வழி நடத்திட வேண்டுமாய் உம்மை நோக்கி செவிக்கிறேன் தகப்பனே. ஏனென்றால் உம்மால் எல்லாம் கூடும் ஆண்டவரே. உம்மால் முடியாத காரியம் ஏதாவது இந்த உலகத்தில் உண்டா என்று ஆய்ந்து அறிந்தாலும் ஆண்டவரே, உம்மால் எல்லா காரியமும் செய்ய முடியும் என்பதை தான் நாங்கள் உணர்ந்து கொண்டு இருக்கின்றோம். தொடர்ந்து ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். நோய்களோடு வீட்டில் படுத்திருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆண்டவரே, விபத்துகளில் சிக்கி உடல் உறுப்புகளை இழந்து மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். ICU-வில் இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஒவ்வொருவரையும் தொடுவீராக. உமது தொடுதலை அவர்கள் உணர்ந்து கொண்டு ஆண்டவரே அற்புத சுகத்தோடு அவர்கள் எழுந்து நடக்கக்கூடிய ஆற்றலையும் பலத்தையும் இந்த நாளில் கொடுத்திட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் சுவாமி. ஏனென்றால் நீரே அவர்களை குணமாக்கக்கூடிய நல்லதொரு மருத்துவராக இருக்கின்றீர். மருத்துவர்கள் வழியாக உதவியை செய்யக்கூடிய ஒரு மெய்யான தெய்வம் இந்த உலகத்தில் உண்டு என்றால் அது நீர் மட்டுமே என்பதை நாங்கள் அறிந்து இருக்கின்றோம். தந்தை எல்லோரையும் ஆசீர்வதியும். இறந்து போன ஆத்துமாக்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். யாதும் அறியாத ஆத்துமாக்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். இந்த ஆத்துமாக்கள் நித்திய இளைப்பாறுதலை பெற ஆண்டவரே இந்த நேரத்தில் உருக்கமாக உம்மை நோக்கி மன்றாடுகிறோம் சுவாமி. நீர் அவர்களுடைய ஆத்துமாக்களை விண்ணகத்தில் கொண்டு சேர்த்திட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டிருப்பதற்காக நன்றி. எங்களுடைய ஜெபங்களை கேட்டு பதில் தந்து எங்களை நிறைவாய் ஆசீர்வதித்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னிமரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். எங்கள் அன்பு தந்தையே,
ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக, உமது ராஜ்யம் அருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை உள்ளவிடாதையும், தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும். ஆமீன். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னை, அமலொற்ப தாயே, பூண்டி மாதாவே, எங்களுக்காக தொடர்ந்து பரிந்து பேசக்கூடிய அன்னையே, உமது பிள்ளைகளாகிய எங்களை ஆசீர்வதித்து எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாறுதலை உமது மகனிடம் பரிந்து பேசி பெற்றுத்தர வேண்டுமாயும் நோக்கி ஜெபிக்கிறோம் தாயே. அருள் நிறைந்த மரியே, வாழ்க. கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசனுடைய மாதாவி, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.